ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோங்க. நம்ம சேமியா வச்சு வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுமாரி அணில் சேமியா ரோஸ்டட் எடுத்துக்கோங்க, இல்லை ரோஸ்ட் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து ஃபுல்லாக ஃபில்லாகிற மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து தண்ணி ஊற்றி சேமியாவை ஊற வச்சுடுங்க ஒரு பக்கமாக. ஆனால் ஃபுல்லாக தண்ணி ஊற்றணுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அது ஃபுல்லாக தண்ணி ருப்பி வச்சுடுங்க. ருப்பி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து சோக் ஆகட்டும். இது சோக் ஆனால் தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சேமியா உப்புமா எப்பயும் கொல கொலன்னு நீங்கள் செய்யாமல் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சோக் ஆகிருக்கும். அது மாதிரி நல்லா சோக் ஆகியிருக்கிற சேமியாவை இது மாதிரி நல்ல பெரிய வடிகட்டியோ உங்களுக்கு என்ன ஃபில்டர் பண்ணுக்கோங்க வீட்டில் எது இருக்கோ அதால் நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து வடிஞ்சிருங்க. வடிஞ்சதுக்கப்புறம் நல்ல பொலப்பொலப்பான ஒரு சேமியா நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சேமியா செஞ்சு பாருங்கள். சேமியா உப்புமா ரொம்ப சூப்பராக எம்மையாக இருக்கும். திரும்பி திரும்பி நம்ம வீட்டில் இருக்கவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம ரெகுலராக செய்கிறத விட ரொம்ப வித்தியாசமான ஒரு சேமியா உப்புமா. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இது உரமாக வச்சிட்டிங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு இது மாதிரி ரெடியாக இருக்குங்க. இப்போ இதுக்கான தேவையான கலவையை நம்ம வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி ஒரு குக்கர்லேயோ பெரிய கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் நிறையவே கூட ஊற்றிக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுவை கொடுக்குங்க கீ. அதுக்காக தான் நம்ம கீ ஆட் பண்ணுறோம். அதில் ஒரே ஒரு பிரிஞ்சு இலை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த ஸ்மெல் ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ஸோ அதனால் வேணான்னா கூட யூஸ் பண்ணாமல் இருந்துக்கலாம். கடுகு நல்லா தாளிஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம்லாம் போட்டுட்டு கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்புமாவில் இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடிக்கும் போது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. ரொம்ப எம்மையாகவும் இருக்கும். இப்போது ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மெலிஸ் மெலிசாக நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே தக்காளி சேர்க்க கூடாது. நான் பட்டை, கிராம்பில் அவங்க ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன். அதனால இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வெங்காயம் போடுறதுக்கு அப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதனால ஒரு பெரிய மாற்றம் இருக்காது. நல்லா வதக்கிடுங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். என்னடா இவ்வளோ நாள் நான் வீடியோ போடலன்னு நினைக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. ரொம்ப பிஸியான ஒர்க்கிங். என்ன ஒர்க்குங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்மளோட சேமியா வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இது மாதிரி இட்லி தட்டில் துணி போடுறவங்க ஒரு சில வீட்டில் துணி போடாமல் யூஸ் பண்ணுவோம். நம்ம நான் எங்கள் வீட்டில் நாங்கள் துணி போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இட்லி தட்டில் வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி வேட்டில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்காக பொல பொல பொலன்னு ரொம்ப சூப்பரான சேமியாங்க. சேமியா உப்புமா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செமையாக இருக்கும். இட்லி தட்டில் வச்சு இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்து கையை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருங்க. அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 8லேருந்து 9 ஒரு 12 தக்காளி ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் 7 பேருக்கு சமைக்கிறதுனால தக்காளி பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன் நான். நீங்கள் உங்கள் வீட்டு தக்காளி சாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணீங்களோ அந்த மாதிரி ரேஷியோவில் இதை எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய தக்காளியாக ஒரு 10-12 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து தக்காளி சேவை தான் இது. நம்ம சேவை கேள்விப்பட்டிருக்கீங்க, அதே ஸ்டைலில் நம்ம சேமியா வச்சு பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா அந்த ஃப்ளேவர் தாங்க, விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தக்காளி கூட. இப்போது இதுக்கு தேவையான உப்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் நம்மளோட சேமியா வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். நல்லா வெந்து கையில் ஒட்டாமல் இருக்கு, சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த டைமில் நம்ம தக்காளியோட தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. சூடான சுவையான